என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா? நீதான். அப்ப நான் தானே கேட்கணும். ஆமா. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல. ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன். டேய், நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன்? ஓ, நீ என்ன கேட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரம் என்ன? இன்னும் விலை குறையுமா இல்லை? இதே நிலவரங்கள் நீடிக்குமா? ரெண்டாவது வந்து இன்று நடைபெற்ற வடுகப்பட்டி விலைப்பூண்டு மார்க்கெட்டோட சில வீடியோ பதிவுகளையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து என்னால் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். வாங்க முதல்ல வீடியோவை பார்த்துட்டு வரலாம். ஹலோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ வந்து ஏலம் எடுக்கிறப்ப வந்து லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து இங்கே அதுக்கான பிரிம்ஸ்னு கிடையாதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவு மட்டுமே வந்து கொஞ்சம் அந்த வீடியோவை வந்து இந்த கிளிப்ஸை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இதை விட பெட்டராக நடக்கக்கூடிய டீட்டெயில் என்ன அப்படின்றது வந்து விலாவரியாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடுகப்பட்டி மார்க்கெட் நிலவரங்கள் என்னென்னு பார்க்கலாங்களா?
இப்போ வந்து ஒரு 50% டு ஒரு 60% முடிய வந்து நல்ல ட்ரை சரக்கு வருதுங்க. ரெண்டாம் வந்து பூண்டு வரத்துகள் வந்து வடுகு வெட்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் விலைவாசிகள் வந்து போன வாரத்தோட கம்பேர் பண்ணுறப்ப வந்து கிலோவுக்கு ஒரு 10 ரூபாவில் வந்து ஒரு 15 ரூபா அப்படியே கம்மி தாங்க. மார்க்கெட் நிலவரம் இன்னைக்கு ஹிமாச்சல் AAA 140 ல இருந்து 160 ரூபா அப்படியே கொடுத்துருக்காங்க. டபிள்யூ வந்து 125 to 150 முடிய கொடுத்துருக்காங்க. எம்பி பவுண்டு நல்ல பெருவட்டு வந்து 60 to 80 முடிய கொடுத்துருக்காங்க. நடப்பு வந்து 50 to 60 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. பொடி வந்து 20 to 30 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பெருவட்டுனா அவங்களுக்கு வந்து 80 to 90 ரூபா கொடுத்துருக்காங்க. நடப்பு வந்து 50 ரூபாலேருந்து 60 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. பொடி வந்து 40 ரூபாலேருந்து கொடுக்குறாங்க. மலைப்பூண்டு நல்ல பெருவட்டு வந்து 280 to 330 ரூபா முடிய போகுது. நடப்பு வந்து 130 to 150. பொடி பூண்டை பொறுத்தளவுக்கு 60 ரூபாலேருந்து 80 ரூபா முடிய கொடுக்குறாங்க. பொடி பூண்டுலேயே வந்து பச்சை பொடினா வந்து உங்களுக்கு 35 ரூபாலேருந்து போகுதுங்க. இனி அடுத்த வாரங்களை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நிலவரங்கள் இதே நிலவரங்கள் நீடிக்கலாம், இல்லை இன்னமும் கூட வந்து பூண்டு விலைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் வந்து இந்த டைமில் வந்து தேவைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பூண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்முதல் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது பெட்ரு. ஸ்டாக் வைக்கின்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விலைவாசிகள் குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கி ஸ்டாக் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து இதற்கான பெஸ்ட்டு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.